திரு தமிழருவி மணியன் அவர்கள் 1975 திருப்பூர் நகருக்கு முதலாக அவசர நிலை பிரகடனம் நடந்தபோது வெளியிலே வெட்டை வெளியிலே பொதுக்கூட்டம் நடத்த இயலாத சூழ்நிலையில் இதுபோன்ற அரங்கத்திற்குள் நடத்துகிற ஒரு கூட்டத்திற்காக திருப்பூர் காவேரியம்மன் திருமண மண்டபத்திலே ஒரு சிறிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து முதல் அவர் வருகை தந்து அந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை முன்னின்று செய்து அவருடைய அன்பை நட்பை தோழமையை 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பெற்று இந்த நிமிடம் வரை மட்டுமல்ல நம்முடைய சுவாச காற்று அடங்கும் வரை அவரது அந்த மகத்தான நட்பையும் தோழமையும் நெஞ்சில் நேர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தொண்டன் என்கின்ற அடிப்படையிலே இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய சூழ்நிலையிலே இந்திய சமூகத்திலே தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவருடைய சிந்தனையை அவருடைய வாழ்வியலை காந்தியத்தை மீண்டும் இந்த சமூகத்துக்கு புதுப்பிக்க வேண்டும், இளைஞரிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும், தேசத்தினுடைய மகத்தான தலைவருடைய தியாகத்தை வாழையடி வாழையாக இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நேர்மையின் விழிப்போடு சுதந்திர வேள்வி என்கின்ற ஒரு சொற்பொழிவை கோவையிலே தொடங்கி திருப்பூரில் நடத்தி ஒரு விழிப்புணர்ச்சியை தமிழ்நாட்டிலே தேசிய எழுச்சியை தமிழ்நாட்டிலே தமிழறி மணியன் அவருடைய உரை அமைந்தது. குறிப்பாக கடந்த 40 ஆண்டு காலமாக நான் அவருக்கு அறிமுகமான காலத்தில் தொட்டு திருப்பூர் சிக்கண்ணா கல்லூரி தொடங்கி தமிழ்நாட்டினுடைய நூற்றுக்கணக்கான கல்லூரிகளில் இளம் நெஞ்சங்களில் அவர் ஆற்றிய உரையானது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காலமாற்றத்திலே நவீன விஞ்ஞானத்திலே இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற தமிழரிடத்திலே அவரது உரை இன்றைக்கு சென்றிருக்கிறது. அவர் முதல் எழுதிய அடிமனத்தின் சுவடுகள் என்கின்ற புத்தகம் என்னை போன்ற இளைஞர்களை அன்றைக்கு வெகுவாக பாதித்தது. அதற்கு பிற்பாடு அவர் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு ஊருக்கு நல்லது சொல்வேன் என்கிற தலைப்பு. விகடனில் அவர் எழுத தொடங்கி அது முடிவெற்றதுக்கு பின்னாலே விகடன் பிரசுரம் அதை புத்தகமாக வெளியிட்டதற்கு பின்னாலே விகடன் பிரசுரத்திலேயே ஒரு குறிப்பிடத்தகுந்த விற்பனையையும் ஒரு குறிப்பிடத்தகுந்த நன்மதிப்பையும் பெற்ற ஒரு புகழ் பெற்ற புத்தகம் ஊருக்கு நல்லது சொல்வேன் என்கின்ற அவரது புத்தகம். என்னை போன்ற இளைஞர்கள் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாங்கி இளைஞர்களுக்கும் மனவிழாக்களுக்கும் பரிசுகளாக அதை வழங்குகிற வழக்கமாக இன்று வரை அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த மகத்தான தேசத்தினுடைய தலைவருடைய பெயர் இன்றைக்கு பின்னாலே கொஞ்சம் மறைக்கப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்தில் உருவாகி அந்த தலைவருடைய வாழ்க்கை முறையும் அந்த தலைவருடைய தேச தலைவருடைய அந்த மகத்தான அந்த வாழ்வியலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அந்த மகத்தான அந்த தேச தலைவர் வழங்கிய இந்த மண்ணினுடைய மகத்தான அந்த கொள்கையும் மீண்டும் இந்த சமூகத்திலே புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்திய சமூகமும் இந்திய மக்களும் இந்த நாடும் அந்த தேச தந்தையினுடைய அந்த வரலாற்றை அந்த வாழ்வியலை யாராலும் பின்தள்ளவோ மறைக்கவோ முடியாமல் மேலும் முன்னெடுத்து சென்று ஒரு மகத்தான இந்த சமூகத்தினுடைய உலகத்தினுடைய ஒரு தலைமை தாங்கிற சக்தியாக இந்தியாவுடைய ஜீவிதமாக அந்த காந்தியம் மீண்டும் உருவாக வேண்டும் என்கின்ற காலகட்டத்திலே நம்முடைய தமிழறிவி மணியன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு இன்றைக்கு
இளைஞர்களுக்கு ஒரு புதிய செய்திகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆலியார் அறிவு திருக்கோயிலில் நடைபெற்ற பயிற்சியிலே அவரோடு நானும் பயின் அந்த பயிற்சியிலே பங்கெடுத்து நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களை அவர் சந்தித்து பேசுகிற வாய்ப்பை நான் அருகிலிருந்து சந்தித்தவன். மகரிஷி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை ஒரு ஆன்மீக கல்வி இந்த சமூகத்திற்கு வழங்கியிருந்தாலும் கூட, குறிப்பாக உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை சமூகத்திலே பின்பற்றப்பட வேண்டிய, ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு வரிகளாக என்னை போன்றவர்கள் அதை தரிசித்து கொண்டோம். அதேபோல் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நேர்மையை கடைசி வரை அவன் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று நம்முடைய மகரிஷி அவர்கள் சொன்னதை தன்னுடைய வாழ்நாளிலே தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருக்கிற தமிழறிவு மணியன் ஐயா அவர்களை நான் தொடர்ந்து அறிமுகமானதிலிருந்து அந்த நேர்மையான உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கும் இறைவன் அவருக்கு வழங்கிய அந்த சரஸ்வதி வழங்கிய அவர் பேசுகிற அந்த சக்தி, அந்த ஒரு ஆன்ம பலம் இன்றைக்கும் அவருக்கு அந்த இறையாற்றல் வழங்கியிருக்கிறது. எனவே ஒரு தலைமை உரையிலே நீண்ட நேரம் பேசுவது மரமாகாது என்கின்ற முறையிலே இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்தமைக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களைப் போல நானும் அவரது பேச்சை கேட்பதற்கு அவளாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.